முக்கியமாக நம்ம டேனியல் ரெவலேஷன் படிப்புக்காக நம்ம ஒன்றா சேர்ந்துருக்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாதாக. இப்போ நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, டேனியல் 8:11 நம்ம நிப்பாட்டியிருந்தோம். அந்த 11 பார்க்குற காரியங்கள் வந்து 12 வந்து தெளிவாக நம்மளுக்கு இன்னும் புரிய நம்மளுக்கு உதவி செய்யும். இந்த 13 இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம படித்து பார்ப்போம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றே பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும்? இது வந்து ஒரு டைம் லிமிட்டு. இந்த தரிசனம் வந்து எது வரைக்கும் இருக்கும், இந்த காரியம் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்குற சமயத்தில் நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்றாடம் அந்த அன்றாட்டு டெய்லி அங்கே வந்து பலின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பலின்றது நம்ம வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து சரியான வார்த்தை கிடையாது. டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து அதுதான் இருக்கலாம் அப்படின்னு சேர்த்துருக்குறாங்க. இங்கிலீஷ் பைபிளில் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் அதாவது பலின்றதுக்கு வேண்டிய ஒரு அதை வந்து ஐட்டலைஸ் எழுதிருக்கிறாங்க. அப்போ நம்ம அது உண்மையாக சரியாக இருந்தால் அது ஏற்றுக்கலாம், தவிர இருந்தால் அது விட்டுடலாம். ஸோ அது அன்றாடம் பால் கடிப்பு அப்படின்ற இந்த பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகம் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு போட்டிருக்கு, டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் டெசலேஷன் அப்படின்னு. அப்போது இந்த பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகம் அப்படின்ற காரியமும் இது ரெண்டும் ஒன்றா இருக்குது. இந்த டெய்லி அன்றாட்டு பால் கடிப்பு இது ரெண்டும் ஒன்று. இது வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அதனுடைய சேனைக்கும் விரோதமாக இருக்குது. ஏன்னா பால் கடிப்பு பாதகம் வந்துட்டு எங்கே இருக்காது, பரிசுத்த ஸ்தலத்தில் காண முடியாது. அந்த பரிசுத்தத்தில் இருக்கிற ஜனங்களும் அந்த மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டாங்க. இந்த அன்றாட்டு பால் கடிப்புன்றது என்னன்றது நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமாக டானியல் 8:11 படிக்கிறீங்களா? அது சேனைகளுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. வார்த்தை அதாவது இங்கிலீஷில் வந்து டேக்கன் அவேன்னு போட்டிருக்கு, தமிழில் வந்து நீக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழில் என்ன செய்யறாங்க, இங்கிலீஷோட வார்த்தை அப்படியே டேக்கன் அவே அப்படின்ற காரியத்தை வந்து நீக்கிட்டு அப்படின்னு எழுதிட்டாங்க. பட் இந்த டேக்கனுக்கு அர்த்தம் வந்து வேறு. இதனுடைய ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா, எப்படிய வார்த்தை பார்த்தீங்கன்னா, RUWM ரூம் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் 7311 மீனிங்கும் 7313 மீனிங்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய மீனிங் வந்து மேலே கொண்டு வர்றது, பிரிங் அப், அப்புறம் லிஃப்ட், ப்ரவுட் ஆர் ப்ரமோட் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது கூட செட்டப், லிஃப்டட் அப். அதாவது இந்த நீக்கிற்று அப்படின்னு எழுதிருக்கக்கூடிய வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிங் அப் அதாவது மேலே கொண்டு வர்றது, ப்ரமோட் பண்ணுறது, இன்னும் அதிகமாக்குறது, தூக்குறது, உயர்த்திக்கிறது அப்படின்னு சொல்லி. அதை சில வசனங்களை படித்து நம்ம அதை அதனுடைய இதே வார்த்தை அதாவது இந்த ரூம் பார்த்தீங்களா, எப்ரிய வார்த்தை இந்த ரூம்ன்ற அந்த வார்த்தைக்கு மற்ற இடத்துல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கூடிய வார்த்தை நம்ம படித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். தமிழ்லேயே படித்தோம்னா அதில் நம்மளுக்கு நல்லா தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் சொல்கிறேன். டானியல் 4:37 வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தில் ராஜாவை புகழ்ந்து
உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். ஆ கண்டிங்களா, ராஜா மகிமைப்படுத்தி என்ன செய்ய உயர்த்தின்றதில்ல, அந்த உயர்த்தின்ற வார்த்தை வந்து எந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதே வார்த்தை இந்த வசனம் தான், இதே ரோம் என்ற வசன வார்த்தையை அங்கே என்னன்னு போட்டிருக்காங்க, தானியேல் 5:19. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவர்களை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். உயர்த்துவார், அந்த உயர்த்துவார் என்ற காரியத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து இதே வார்த்தை தான். ஆனால் டேனியல் 8 வந்து அதுக்கு நீக்கிட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்காங்க, உயர்த்தினார் உயர்த்துவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு வசனம் படிப்போம், அதே 5:23 பாருங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். பார்த்தீங்களா, பரலோகத்தின் தேவன் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் உன்னை உயர்த்தினீர். அப்போ அந்த உயர்த்தின எந்த எந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, இதே ரோம் தான். அப்போது அதனுடைய காரியம் வந்து அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம 13 பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி அன்றாடு இருக்கக்கூடிய பால் கடிப்பின் என்னது பாதகம், அந்த பாதகம். அப்போ அதாவது டெய்லி அப்படின்றப்ப டெய்லி இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்கிரிஷன், பால் கடிப்பு பாதகம், பாதகம் செய்யறது வந்து பாவம் செய்யறது அவ்வளவுதான். ஸோ பாவம், அதாவது டெய்லி பாவத்தை அவன் பண்ணாங்க, அதை உயர்த்தி யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாங்க, யாருக்கு யுத்தம் பண்ணாங்க, ரெண்டு சாங்சுரி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய சேனைகள், அவங்க அங்க வந்து வாசிக்கூடிய சேனைகள். அப்போ இது வந்து அன்றாட பலி அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து குறிக்குது. அந்த பலி வந்து யாரு, ஆட்டுக்குட்டி யாரு சுண்டி காட்டுது, இயேசு கிறிஸ்து சுண்டி காட்டுது. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்தலத்துக்கும் அவருடைய ஜனங்களுக்கு விரோதமா இருக்காரா, இருக்க முடியாதே. இயேசு கிறிஸ்து அன்றாட பலி, அது இயேசு கிறிஸ்து சுண்டி காட்டுது அப்படின்னு நினைச்சோம்னா, அன்றாட பலி வந்து பரிசுத்தலத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய சேனைக்கு எப்படி விரோதமாகும், அது விரோதம் ஆகாது. அன்றாடு பலி வந்து நம்ம பலி என்ன சொன்னோம், பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகம். அப்போ அந்த பாதகத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதில் ஆராதனை செய்யக்கூடிய ஜனங்களுக்கும் சேனைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கொம்பு, அதாவது பேப்பல் ரோம், அதாவது போப்பாத்துவம், ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் எப்படி பேகன் ரோம் கிட்ட இருந்து அது பேப்பல் ரோமா மாறுச்சுன்ற விஷயத்தை வந்து இங்கே இந்த வசனத்தை அவன் பார்க்க முடியுது. அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரியம், எப்படி இது வந்து இந்த 2 Babylons பை அலெக்சாண்டர் ஹிஸ்லாப், இந்த எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு வரலாற்று எழுத்தாளர், இவர் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா, 2 Babylons அப்படின்ற காரியத்தை வந்து அவர் தெரிவிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு ஹிந்து பழக்க வழக்கம் கிறிஸ்டியன் பேரை கொண்டு அது கிறிஸ்டியன் ஆயிட முடியும் அப்படின்னு கேட்கிறார். சூரியனை வணங்குற ஒரு காரியம் எப்படி கிறிஸ்டியனா மாறி வேற ஒரு தொழுகை மூலியமா அதே பழக்கத்தை கிறிஸ்டியன் பேரை கொடுத்து எப்படி அதை வந்து மாற்ற முடியும், அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அவர் சொல்றாரு, they have questioned why with the mere change of a name a pagan custom could so perfectly fit Christian history and even practice. ஒரு ஜாதிகள் அந்நியர்கள் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள சேர்ந்து கொண்டு அது எப்படி கிறிஸ்துவ ஆயிட முடியும், கிறிஸ்டியன் ஆயிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்குற சமயத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி நம்மளுடைய கிறிஸ்டியன் பழக்க வழக்கங்களுக்கு எப்படி அது சேர்ந்து வந்தது, அந்நிய ஜனங்கள் அதாவது ஜாதிகள் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் கிறிஸ்டியன் சபைக்குள்ள எப்படி நுழைஞ்சு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிர்ச்சி அடைவோம். பார்த்தீங்கன்னா, செத்து போனனுடைய நிலைமை, ஒரு ஒரு மரித்தவன்
அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான், அவன் ஆத்மாவாய் பரலோகத்துக்கு போறானா உத்திரிக ஸ்தலத்துக்கு போறானா அப்படின்ற காரியத்தை வந்து யார் கொண்டு வந்தாங்க? ஜாதிகள் நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன் மரித்த உடனே என்ன செய்யறான், அவனுடைய ஆவி வந்து என்ன செய்யுது, ஒன்று வேற ஒரு ஜென்மத்துக்கு அவன் பிறந்து வந்துடுவான், இல்லைன்னா ஆனத்தில் போய் பரலோகத்தில் போய் அவன் வாழ்றான்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தியன் தத்துவங்கள் மத்தியத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா, ஒரு மனிதன் மரித்த உடனே என்ன செய்கிறான், பரலோகத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போயிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு புது ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, உத்தரிக ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து அவனுடைய அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்காக சில பூசைகள் எல்லாம் செய்து அவனுக்கெல்லாம் பிரார்த்திச்சு அவன் என்ன செய்ய முடியும், உத்திரிகள் செலுத்திருந்து அவனுக்கு பாவ தண்டனை முடிஞ்ச பிறகு அங்கிருந்து பரலோகத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ என்ன செய்ய முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு ஆசிரியர் ஜெபம் பண்றதுனால. இது ஒரு காரியம் வந்துட்டு எப்படி ஒரு ஒரு ஹிந்து தத்துவம் கிறிஸ்டியனா மாறி எப்படி வர முடியும், பைபிள் அதுக்கு ஆதாரமே கிடையாது. ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சண்டே சேக்ரட்னஸ், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இது எப்படி வந்தது, வேதத்தில் கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் எல்லா தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைங்கள் என்ன செய்தாங்க, ஆதி முதல் ஏதேன் தோட்டத்தில் கை கொண்ட அந்த முதல் ஓய்வு நாள் முறை எடுத்து வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து வரைக்கும் ஓய்வு நாள் மாறவே இல்லை, எல்லாமே ஏழாம் நாள் தான் ஓய்வு நாள்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமையை வந்து பரிசுத்தமாக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் எப்படி வந்தது, ஞாயிற்றுக்கிழமை சூரியத்தை வணங்கக்கூடிய நாள், சூரியன் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது த டே ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியனின் நாள். அது எப்படி வந்தது தெரியாது. வெனரேஷன் ஆஃப் செயின்ஸ், அதாவது பரிசுத்தவான்களை கொண்டாடுறது, அவங்கள வந்து ஆராதிக்கிறது, அந்த காரியம் வந்துட்டு ஹிந்துக்கள் பண்ணுறாங்க, சன்னியாசிகள். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, சன்னியாசிகளுக்கு ஏதோ பெரிய ஒரு பேரெல்லாம் புகழை கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்தாபனம் செய்து அந்த ஹிந்து மதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஸ்தானத்தை கொடுப்பாங்க. அதைப்போல் கிறிஸ்டியானிட்டியில் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, மதர் தெரேசாவுக்கு செயின்ட் பட்டம் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் படித்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் அப்படின்னு காமிக்கிற காரியங்களை வந்து எப்படி அது வந்து சேர்ந்தது. அப்புறம் முக்கியம் பார்த்தா த மாஸ், மாஸ்ன்றதை வந்து நம்ம எல்லாரும் சாதாரணம் நினைக்கிறோம். மாஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து உண்டாக்குறாராம், அதாவது உண்டாக்குன கர்த்தாதி தேவனையே சிருஷ்டித்த தேவனை ஒரு மனுஷன் சிருஷ்டிக்கிறாராம். சிருஷ்டி என்ன பண்ணுறாரு, அவரை வந்து அப்பமும் திராட்சரசமாக ஜனங்களுக்கு வந்து வாயில் ஊட்டி விடுறாரு, அவங்க அதை சாப்பிட்ட உடனே இயேசு அவங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னு நம்புகிறாங்க. இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிடிக்காத எந்த ஒரு வேதத்தில் இல்லாத ஒரு ஒரு காரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால் கடிப்பின் பாதகம், அந்த பால் கடிப்பு உண்டாக்கும் பாதகத்தை வந்து என்ன செய்தாங்க, டேக்கன் என்ன பார்த்தாங்க, டேக்கன் என்னது, நீக்கிட்டு கிடையாது நீக்கினது கிடையாது, ஆனால் என்ன ஆச்சு, அதை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜாதிகள் ஹிந்து தர்மத்தில் அவிஸ்வாசிகள் அவங்க விசுவாசிக்கக்கூடிய அநேக அவிஸ்வாசமான காரியங்களை மாற்றி பேர்களை மாற்றி என்ன செய்தாங்கன்னா, அதை கிறிஸ்டியானிட்டி கொண்டு வந்து அதை என்ன செய்தாங்க, ப்ரமோட் பண்ணுறாங்க. ப்ரமோட் பண்ண விஷயம் தான் இங்கே காட்டுது. இந்த மாதிரி தான் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன கொம்பான ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் போப்பாத்துவம் என்ன செய்யணும், இது வந்து உலகத்தை திசை திருப்பி நம்மளை வந்து ஒரு ஒரு வஞ்சனைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு காரியம் இருக்கிறதுனால கர்த்தனை செய்கிறாரு. வேதத்தில் தானியல் 2:7, 8:11 நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 13:14, 15:16, 17 நம்ம படித்து எல்லாம் பார்க்குற சமயத்தில் தேவன் மறுபடியும் மறுபடியும் ஆக என்ன செய்கிறாரு, இந்த ஒரு சக்தி, இந்த ஒரு இயக்கம், இந்த ஒரு ஒரு கொள்கை செய்யக்கூடிய ஒரு ஒரு சக்தி, இதை வந்து எடுத்துட்டு நம்மளுக்கு ஏன் காட்டுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பில் இருக்கணும். அந்த தவறான கொள்கைகளை போயிட்டோம்னா கர்த்தர் அந்த கொள்கையை அந்த தொழுகையை வந்து என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன தான் பக்தி வினயமாக பக்தியோடு நம்ம சபைக்கு போயிட்டு கர்த்தருக்கு பிடிக்காத முறையில் நம்ம ஒரு காரியத்தை செய்யணுமானா நம்ம என்ன செய்யலாம், ஆனால் கர்த்தர் அதை ஏற்றுக்க மாட்டார். இன்றைக்கி ஜனங்க எவ்வளோ விதமான தவறான முறைகளை வந்து கர்த்தனை செய்கிறாங்க, தொழுது கொள்கிறாங்க, அந்த தொழுகை எல்லாமே ஏசு ஏற்றுக்குவாரா, ஏற்றுக்க மாட்டார். அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்களுக்கு சமயம் கொடுக்குறாரு. அவங்க தவறாக செய்தாலும் அவங்கள வந்து நீங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க மேலே சாபத்தை கொடுக்க மாட்டார், அவங்கள அழிச்சு போட்டுற மாட்டார். என்ன செய்கிறாரு, தேவன் அன்போடு கருணையோடு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, சமயம் கொடுக்குறாரு, காலம் கொடுத்து என்ன செய்கிறாரு, நீங்கள் சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பி என்கிட்ட வாங்க,
என்னை வந்து நான் எப்படி சொல்கிறனோ அது மாதிரி தான் என்ன செய்ய செய்யணும் நீங்கள் தொழுக்கொள்ளணுன்றார். ஒரு வசனம் படிப்போம் அதுக்காக. யோவான் 4 அதிகாரம், யோவான் எழுந்த சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவான ஒரு வசனம் சொல்கிறாரு, அதை படிப்போம். 24 வசனம், யோவான் 4:24, தேவ ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப கர்த்தர் சொல்றாரு அவரை வந்து எப்படி நம்ம தொழுது கொள்ளணும், சும்மா எப்படியோ நம்ம இஷ்டப்படி, ஆவியால் மட்டும் முடியாது. ஆவியால் நம்ம எல்லாருமே போற சமயத்தில் கர்த்தருடைய ஆவியை நம்ம நினைச்சு அவருடைய ஆவியின் சிந்தைகளோடு போகிறோம், கர்த்தர் நம்ம தொழுது கொள்கிறோன்ற மனசோடு தான் போகிறோம். நம்மெல்லாம் பாவிங்களாக இல்லாமல் இருக்கலாம், பாவம் செய்யாமல் இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில் நல்ல ஜனங்களாக இருக்கலாம், ஆனால் அங்கே போய் பண்ணுறப்போ சத்தியம் இல்லாமல் ஆவிலையும் சத்தியத்திலும் என்ன செய்யணும், அவரை தொழுது கொள்ளணும். அப்போ சத்தியன்ற பொருள் அங்கே இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த காரியத்தை அந்த தொழுகையை வந்து கர்த்தர் செய்ய மாட்டார், ஏற்றுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லனா இந்த மறுபடியும் இந்த போப் பாத்துவம், அதாவது ரோமன் கேத்தலிக் சிஸ்டம், நல்ல கவனிங்க, ரோமன் கேத்தலிக் சிஸ்டம் ஆஃப் வர்ஷிப் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதுதான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் நம்மளுக்கு எச்சரிப்பின் செய்தி கொடுக்குறாரு. தானியேல் 7 படித்தோம், சின்ன கொம்பு என்ன செய்யுது, என்னென்ன செய்ய போகுது அப்படின்னு. அவங்க என்ன செய்தாங்க, தேவனுடைய கட்டளைகளை மாற்றினாங்க, தேவனுடைய வேலையும் சமயத்தையும் மாற்றினாங்க. ஓய்வு நாளை வந்து 7 நாள்லேருந்து வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றினாங்க, அது அவங்களே பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதே போல் என்ன செய்கிறாங்க, 10 கட்டளையில் 2 கட்டளையை நீக்கிட்டாங்க. ஏன்னா அதில் என்ன செய்யுது, எந்த விக்கிரத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உணங்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதை நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 10 கட்டளை 10 ஆக்குறதுக்காக கடைசியில் இருக்கக்கூடிய உன்னுடைய நிறைவினின் பொருளியாவது அவனுடைய மனைவியாவது என்ன செய்யக்கூடாது, நீ இச்சிக்கக்கூடாது. அந்த வசனத்தில் அந்த கட்டளை வந்து 2 பிரித்து 1 9 கட்டளை வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நிறனுடைய பொருளை நீ இச்சையாக இருப்பாயாக சொல்லிட்டு, கடைசி 2 சொன்னாங்க அவனுடைய மனைவி நீ இச்சையாக இருப்பாயாகனு சொல்லி அந்த 9 வந்து 10 ஆக்கிடுறாங்க. அது வந்து கர்த்தர் கொடுத்த கட்டளை கிடையாது, மனுஷன் செய்த மாற்றம். அந்த மாற்றத்தை நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்காக, நீங்களும் நானும் அது அந்த வஞ்சனைக்குள்ள நம்ம மாட்டக்கூடாது என்றதுக்காக கர்த்தர் செய்கிற நம்மளுக்கு மறுபடியும் வசனத்தில் எச்சரிப்பு கொடுக்குறாரு, நீங்கள் அந்த ஒரு வஞ்சனைக்குள்ள நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்ன செய்வோம்னா, வெளிப்படுத்தின விஷயம் 11 அதிகாரத்துக்கு நம்ம போய் இந்த விஷயத்தை இன்னும் நம்ம தியானிச்சு தேவன் எந்த விதமாக நம்மளுக்கு இந்த காரியத்தை சொல்கிறாரு, இந்த சின்ன கொம்பனுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, எப்படி நடக்குது, அந்த விஷயத்தை வந்து தேவன் சொல்கிறது நம்ம படிப்போம். அதுக்காக அடுத்த கிளாஸில் வெளிப்படுத்தின விஷயம் 13 அதிகாரத்தை வந்து தெளிவாக படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வராக, மறுபடியும் வர வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சமாதானத்தோடு இருங்க, மறுபடியும் சந்திப்போம்.